ஒயிட் பேட்ச் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா ஓகே அவ்வளோதான், இதுக்கப்புறம் இது ஸ்ப்ரெட் ஆக போகுது முடிஞ்சிச்சு. நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கு தெரியல கரெக்டாக, நம்ம வேறு எதாவது வேலையில் இருந்தானே தெரியாது. மீடியாவுக்கு போகணுன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு இப்படி வரும்போது நம்மளை என்ன, இதுதான் நம்மளோட அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மீடியானாலே நம்மளுக்கு ஃபேஸ் தான் இல்லையா, அந்த ஃபேஸ் வேல்யூவே போக போகுது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் போவோம் எல்லாமே அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். யார்கிட்டையுமே இது வந்திருக்குன்னு கூட சொல்ல மாட்டேன், ரொம்ப பர்சனலி எனக்கு இது இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பர்சனலாக சொல்லுவேன். ஒரு ஃபோட்டோஷூட் கூப்பிட்டா கூட எனக்கு இது இருக்குது, யாரும் இங்கே இருக்க வேண்டாம், நீ எல்லாம் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வரட்டும், அப்படிலாம் ரொம்பவே இதுவாக இருக்கும் எனக்கு. செல்ஃப் நீங்கள் உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் ஒரு பிம்பிள்னா கூட வெளியே போக மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒன்றும் குறைஞ்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு உலகத்தில் எத்தனை பசங்க இருக்காங்க, அதில் கண்டிப்பாக வருவாங்க கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருங்க, இவங்க பேர் திவ்யா லக்ஷ்மி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நார்மலாக நல்லாவே அழகாக இருந்திருக்காங்க, அண்ட் டஸ்கி ஸ்கின் தான். இவங்க இந்த அளவுக்கு ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மோர் ஓவர் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், ஏன்னா நிறைய பேர் ஒரு சின்ன பிம்பிள்ஸ் ஃபேஸில் வந்தாலே அதை ஒரு பெருசாக இது பண்ணிக்கிட்டு வெளியில் கூட போக மாட்டாங்க, அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை முகத்தை போய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் கேர்ள்ஸோட மனப்பான்மையாக அப்படி தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அண்ட் தென் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதுக்காக தான் இது ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும் நிறைய கேர்ள்ஸ்க்கு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இவங்களுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா விட்டமின் டிஃபிஷியன்சினால தான். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போல் ஒரு சின்ன டாட் மாதிரி வந்திருக்கு, அப்போ ரொம்ப பெருசாக கண்டுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் மறுபடியும் அவங்களுக்கு வந்திருக்கு, அப்போ ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ஏதோ பண்ணியிருக்காங்க, அப்போ சின்ன வயசுன்றதுனால பெருசாக எதுவும் எடுத்துக்கல, ஓகே அம்மா மருந்து கொடுக்குறாங்க ஏதோ சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இப்படிலாம் ஆகும் அப்படிலாம் ஆகும் எந்த இதுவும் சின்ன பசங்களுக்கு இருக்காது இல்லையா, அம்மா மருந்து கொடுத்தா சாப்பிட்டு அவங்க மட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியே தான் போச்சு. அண்ட் தென் 12 இயர்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப நார்மலாக இருந்திருக்காங்க, டிக்டாக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அப்புறம் டிக்டாக் பேன் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அவங்களுக்கு இல்லை அந்த டிஃபிஷியன்சி வந்து அக்ரவேட் ஆகிருக்கு, ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் ஒரு கேர்ள், அதுவும் டீனேஜ் கேர்ள், கிட்டத்தட்ட ஒரு நல்ல பாப்புலரிட்டி ஆகிட்டுருக்காங்க, நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் அண்ட் நிறைய வெப்சீரியஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கொஞ்சம் நிறைய கமிட்மெண்ட் ஆக போகிற டைமில் கண்ணுக்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரொம்ப டிப்ரெஸ்டு போயிருக்காங்க, இனிமேல் அவ்வளோதான் போச்சு, இதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆக போகுது, இதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஸ் ஸ்டேட்டில் இருந்திருக்காங்க. அண்ட் தென் மோர் ஓவர் நிறைய டாக்டர்ஸ் டெர்மோட்டாலஜிஸ்ட் எல்லாருமே பார்த்துருக்காங்க, இது கியூரபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, வேணா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வேணா தடுக்கலாமே தவிர இது அப்படியே மோஸ்ட்லி பெர்மனன்ட் கியூரபிள் கிடையாது, அதே மாதிரி இது தொட்டாலும் அப்படி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது பாட்டுக்கு இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு இருந்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மனசை வந்து சமாதானப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க. இது கூடயே நம்ம வாழ பழகிக்கணும், இதுதான் நம்ம அப்படின்னு நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்துருச்சுனாலே நம்ம வந்து நல்லா சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இது தாங்க நமக்கு வேணும். ஆக்சுவலாக நம்ம உடம்புல எந்த மாதிரியான ஒரு குறைபாடு இருந்தாலும் இதுதான் நம்ம, இதுதான் நமக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய குறையாகவே தெரியாது. இவங்க நார்மலாகவே கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் அப்படின்றதுனால முன்னாடியெலாம் மேக்கப்லாம் போடாமல் இயற்கையாகவே தான் இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக ஆரம்பித்த பிறகு பேச்சஸ் அப்படி திட்டாக ஃபேஸ்லலாம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்கின் வந்து ஒரு சைடில் பிரைட்டாக இருக்கும், ஒரு சைடில் பேச்சஸாக இருக்கும், பார்க்கவே ஒரு மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக பேசுறதுக்கும் யோசிப்பாங்களாம். ஆஃபீஸ் போனாலும் மேக்கப் ஃபுல் மேக்கப் போட்டுட்டு தான் போக முடியுமா, யாருக்குமே இதை வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்களாம். ஒரு ஃபோட்டோ ஷூட்டோ இல்லை ஏதாவது சின்ன ஏதாவது ஷூட்டிங் போகுதுன்னா அங்கே மட்டும் சொல்லுவாங்களா இந்த மாதிரி இருக்குது, ஸோ எல்லாரும் வந்து போங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கவர்ட் பண்ணிட்டு தான் போவாங்களாம். அவங்களாம் போன பிறகு தான் ஃபோட்டோஷூட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி இருந்தால் நம்ம எப்போ நார்மலாக லீட் பண்ணுறது லைஃப்பை, எல்லாருக்கும் பயந்து ஒரு மாதிரி ஒதுங்கி இருந்தால் நம்ம எப்போ தான் நம்ம நார்மல் லைஃப்பை சந்தோஷமாக ஹாப்பியாக இது பண்ணுறது ரிவீல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுருந்துருக்காங்க. இயற்கையாக உருவாகின ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும், தடுக்கவே முடியாது. நம்ம என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், மெடிசன் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எதுவுமே பண்ண முடியல அப்படின்னும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த ஒரு மனப்பான்மை தான் நமக்கு வேணும் அந்த டைமில். ஸோ ஒரு நாள் ரொம்ப நாள் யோசித்த பிறகு அப்படியே தனிமையில் இருந்துட்டு அவங்களாவே எல்லாமே யோசிப்போம்ல, நம்மளாவே யோசிச்சு அப்புறமே 2019 தான் இவங்களுக்கு இதை மாதிரி மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு. அவர் 6 மந்த் டிப்ரெஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னாங்களாம், காட்டினாங்களாம், மேக்கப் போடாமல் அவங்க ஃபேஸை ரிவீல் பண்ண உடனே அவங்க யாரும் எந்த எக்ஸ்பிரஷனுமே கொடுக்கலையாம், ரொம்ப பெருசாக சீரியஸாக எதுவுமே எடுத்துக்கல, இதெல்லாம் என்ன நார்மலாக இருக்கு, நல்லா தான் இருக்கு, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க.
அந்த பேச்சு வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. சில பேர் வந்து வழியில் கேட்பாங்க, சில நியூட்ரிஷன்ஸ் சொல்லுவாங்க, இதை சாப்பிடு, அதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, வந்து சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நிறையா சஜஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக எனக்கு எரிச்சல் வரும், கோவம் வரும். ஏன் நானாக நான் என்னை வந்து இருக்க விட மாட்டேறீங்க, இதை ஏன் நான் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கோவம் வரும். அவ்வளோதான், சில டைம் ஹாஷாக கூட பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் முன்னெல்லாம் ஃப்ளர்ட் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ இவங்களை இந்த மாதிரி ஒரிஜினல் இதுதான் அப்படின்னு அவங்க போஸ்ட்டும் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் வந்து மேக்கப் இல்லாமல் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்துருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நிறைய கேர்ள்ஸு லேடிஸ் தான் இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க, இந்த வயசில் இந்த அளவுக்கு மெச்சூர்டாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம், பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, எனக்கு அவங்கள பிடிக்கும் ரொம்ப அப்படின்றது வேறு. இன்ஸ்பிரேஷன், நீங்கள் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப பெருமிதம் பண்ணுறாங்க. பாய்ஸ் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுறாங்க, வாய்ஸ் நோட்ஸ் கூட அப்படி அனுப்புவாங்க. அவங்க சில பேர் வாய்ஸ்லாம் உண்மையாக இருக்கும் தெரியுமா, நமக்கு நிறைய கடந்து வந்ததில் சில பேர் பேச்சு உண்மையாக பொய்யான்னு நமக்கு ஜட்ஜ் பண்ண தெரியும், அதில் உண்மையான நிறைய வாய்ஸ் நோட்ஸ் வந்திருக்கு. ஸோ நாம் எதுக்கும் குறைஞ்சது கிடையாது, இது ஜஸ்ட் இது தான். எனக்கு வர்றவங்க இந்த அப்பியரன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். இப்போ நான் ஏதாவது க்யூர் பண்ணி சரியாயிடுச்சு, மறுபடியும் கல்யாணம் ஆகி பாதி நாளில் எனக்கு அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், திடீர்னு அவங்க என்னை விட்டு போயிட்டாங்கன்னா? அப்படிலாம் இல்லை, நான் இப்படி தான். ஸோ நான் என்னை இப்படியே ஏற்றுக்கிறவங்க யார் வராங்களோ நான் அவங்கள மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி தெளிவான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் மேரேஜ் பற்றி இப்போ எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தென் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கின் ஒயிட் ஆகிறதுக்காக ஏதாவது ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் இப்போ நிறைய ஆபத்தை உண்டாயிட்டிருக்கு. ஸோ நம்ம நேச்சுரலாக என்ன ஓரளவுக்கு நம்ம அழகு பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணிக்கலாம், தேவையில்லாமல் அதிகமாக ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரத்தில் ஒயிட் ஆகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அவங்க. ஸோ இதன் மூலயமா சொல்ல வருது என்னென்னா, எந்த மாதிரியான இதுவாக இருந்தாலும், குறைபாடு இருக்குது, சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எதையுமே பெருசாக எடுத்துக்காதீங்க, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க எல்லாருமே நம்ம வழிகளை தாங்கிக்க போகிறது கிடையாது. கொஞ்ச நாள் நமக்கு அந்த டிப்ரெஷன் இருக்கும், அதுலேருந்து மீண்டும் வெளியில் வந்துருங்க, கொஞ்ச நாள் யோசிச்சு யோசிச்சு வெளியில் வந்துருங்க. அதுலேயே நம்ம மூழ்கி கிடக்கிறதுனால எதுவுமே மாறப்போகிறதில்ல, நம்மளாம் வெளியில் வந்து மாற்றினா தான் உண்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, சேனல் புதுசு நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.